நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. யோசுவா 4 அதிகாரத்துல 20 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி. ஆக கில்காலிலே 12 கற்களை நாட்டினார் ஆண்டவர். இஸ்ரேல் ஜனம் இந்த யோர்தானை கடக்கும் பொழுது யோசுவாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளைன்னு பார்த்தீங்கன்னா, 12 கோத்திரத்தில் 12 பேரை தெரிந்து கொண்டு அந்த 12 பேரும் யோர்தான் நடுவில் இருந்து 12 கற்களை எடுத்து கொண்டு போய் கில்காலிலே நாட்ட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இன்னும் 12 கற்களை தெரிந்து கொண்டு அந்த 12 கற்களை ஆசாரிகள் நின்றார்களே யோர்தானிலே, ஆசாரிகளின் கால்கள் நின்ற இடத்துல அந்த 12 கற்களை நாட்டும்படியாகவும் கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது யோர்தானிலே நாட்டப்பட்ட அந்த 12 கற்கள் நாட்டினார்கள். இப்பொழுது மறுபடியும் யோர்தான் பிரவாகித்து வந்தது. அந்த 12 கற்களும் யோர்தான் தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருக்கிறது. இது எதை காண்பிக்குன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனத்துடைய பழைய வாழ்க்கையை குறிக்கிறது. அவர்கள் எகிப்தில் வந்த பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை அதுதான் யோர்தான் அந்த தண்ணீரிலே நாட்டப்பட்ட கற்கள். இரண்டாவது கில்காலிலே நாட்டப்பட்ட கற்கள். இது எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்தின் புதிய வாழ்க்கையை குறிக்கிறது. அதே போல கத்திரி பிள்ளைகளே, எப்படி அந்த யோர்தானிலே நாட்டப்பட்ட அந்த 12 கற்கள் தண்ணீருக்குள்ளே கிடக்கிறதோ, இப்பொழுது பார்ப்பதற்கு அடையாளம் தெரியாமல் இருக்கிறதோ, சகதிக்குள்ளும் இருளுக்குள்ளும் இருக்கிறதோ, அதே போல நமது கடந்த கால வாழ்க்கை, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நமது வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அந்த சகதிக்குள்ளே அந்த கற்கள் இருக்கிறது போல அநேக அக்கிரமம் பாவம் அநியாயத்தில் வாழ்ந்திருக்கிறோம். இருளுக்குள்ளே நாம் இருந்தோம், அந்தகாரத்துக்குள்ளே இருந்தோம், யாருக்கும் அடையாளம் தெரியாதவர்களாய் கிடந்தோம், ஆக யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக கிடந்தோம். அப்படிப்பட்ட அந்த பழைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி தமது சிலுவை மரணத்தினாலே நம்மை எல்லாம் வெளியே கொண்டு வந்து புதிய மனுஷனாய் மாற்றினார். அருமையான கத்திரி பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த கற்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, நம்மையும் ஒரு விஷயம் நிதானித்து பார்த்து, ஆக நமது பழைய வாழ்க்கையை நம்ம மீட்டெடுத்தாரே, புதிய மனுஷனாய் மாற்றினாரே, அப்படி அதெல்லாம் நினைவு கூர்ந்த ஆண்டவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிற, அதுதான் இந்த 12 நினைவு கற்கள் நமக்கு கூறுகிற சத்தியம். ஹலலோயா, ஹலலோயா.